ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பின்னால் சஅத் இப்னு அபி வக்காஸ் உமர் அவர்களுடைய ஆட்சி காலம் வருகிறார்கள். வந்து மதீனாவிற்குள் நுழைந்து பள்ளிவாசலுக்கு செல்கிறார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். உஸ்மானை பார்த்தவுடன் அஸ்ஸலாமு அலைக்கும் யா உஸ்மான் என்று சொல்கிறார்கள். உஸ்மான் அவர்கள் ஏதோ ஒரு சிந்தனையில் இருப்பவர்கள். அந்த சலாமிற்கு பதில் கூறவில்லை, பதில் கூறாமல் அமைதியாக இருக்கிறார்கள். இரண்டாவது முறை சொன்னார்கள், பதில் கூறவில்லை. சஅத் அவர்களுக்கு, சஅத் இப்னு அபி வக்காஸ் அவர்களுக்கு கவலை மேலோங்குகிறது. உமரிடத்திலே சொல்லுகிறார்கள், ரழியல்லாஹு அன்ஹு, யா அமீர் அல் முஃமினீன், உஸ்மானை சந்தித்தேன், சலாம் சொன்னேன், பதில் சொல்லவில்லை. இரண்டாவது முறை சலாம் சொன்னேன், பதில் சொல்லவில்லை. ஏதாவது இஸ்லாம் மாறிவிட்டதா, ஏதாவது தடை ஏற்பட்டு விட்டதா? உமர் சொன்னார்கள், அப்படி ஒன்றும் இல்லையே, ஏன் அப்படி உஸ்மான் மறுத்தார், வாருங்கள் கேட்போம் என்று உஸ்மானை சந்திக்கிறார்கள். உஸ்மான், சஅத் சலாம் சொன்னார், ஏன் நீங்கள் சஅத்திற்கு பதில் சொல்லவில்லை? உஸ்மான் சொன்னார்கள், ஒருபோதும் அப்படி இருந்திருக்க வாய்ப்பில்லையே, சஅத் சலாம் கூறி நான் பதில் சொல்லவில்லையா? அப்படி இருக்க வாய்ப்பில்லையே, நான் ஒரு சிந்தனையில் இருந்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் கவலைகள் நீங்குவதற்கு ஒரு வசனத்தை சொன்னார்கள், ஒரு துஆவை சொன்னார்கள். அந்த துஆவை ஓதினால் அல்லாஹ் எம்முடைய பிரார்த்தனைகளை அங்கீகரித்து கவலையை நீக்குவான் என்று சொன்னார்கள். அது என்ன துஆ என்று ஆராய்ந்து கொண்டே இருக்கிறேன், என் உள்ளத்திலே அது எனக்கு தோன்றவில்லை. அதனால் சஅத் சலாம் கூறும்போது என்னுடைய சிந்தனை அதன் பக்கம் செலுத்தவில்லை, கேட்கவில்லை. அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை கேட்கிறேன் என்று சொன்னார்கள். சஅத் அவர்கள் சொன்னார்கள், உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு, சஹாபாக்களுக்கு இருந்த அந்த தொடர்பை பாருங்கள். உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு, நான் அறிவேன் அந்த துஆவை. ஆம், நாம் இருந்த சபைதானது. அந்த சபையில் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வார்த்தையை கூறி, யார் இதை ஓதுவாரோ அவருடைய கவலைகள் நீங்குவதற்கு அது மருந்தாகும், அது அவர்களுக்கு விடுதலை அளிக்கும் என்று சொன்னார்கள். அப்போது ஒரு அரபி வந்து விட்டார். வெகு தூரத்தில் இருந்து வந்தவர். வந்தவுடன் அந்த பேச்சு மாறிவிட்டது. அல்லாஹ்வுடைய தூதரை பின்தொடர்ந்தே நான் சென்றேன். அதற்கு பிறகு சென்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டின் அருகே வந்தபோது அவர்களுடைய கவனத்தை திருப்புவதற்காக ஒரு சப்தமிட்டேன். ரசூல் திரும்பினார்கள், சஅதை பார்த்து கேட்டார்கள், சஅதை ஏன் பின்தொடர்கிறாய்? யா ரசூலல்லாஹ், ஒரு துஆவை சொல்லித் தருகிறேன், அது உங்களுடைய கவலைகளை நீக்கும் என்று சொன்னீர்களே, அந்த துஆ எது யா ரசூலல்லாஹ்? சஅத் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய சகோதரர் யூனுஸ் மீன் வயிற்றிலே இருந்தபோது தன் கவலையை அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு விடுதலை பெற்றாரே, அந்த குர்ஆனுடைய வார்த்தை தானது, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ழாலிமீன். படைத்த இறைவனே, வணங்க தகுதியானவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக, நீ பரிசுத்தமானவன், நாங்களோ பரிசுத்தம் இல்லாதவர்கள். இன்னி குன்து மினல் ழாலிமீன், அநீதம் செய்பவர்கள் நாங்கள். யா அல்லாஹ், நீ பரிசுத்தமானவன். யா அல்லாஹ், உன் மீது இப்போதும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். யா அல்லாஹ், உன்னை தவிர வணங்க தகுதியானவன் யாரும் இல்லை, நாங்கள் அநீதம் இழைத்தவர்கள். யா அல்லாஹ் என்று யூனுஸ் எப்படி கூறி அவருடைய பிரச்சனையை அல்லாஹ் தீர்த்தானோ, அது போன்று யார் கவலையில் இந்த துஆவை ஓதுவாரோ அவருடைய கவலைகள் நீங்கும் என்று பொருள்பட அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த துஆ தானே உஸ்மான் என்று சொன்னார்கள் ஸஅத் ரழியல்லாஹு அன்ஹு.